இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய தொழில் முடக்கமாக இருக்கா, தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். இது கூட நீங்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இது ஈஸியான ஒரு விஷயம் தான், வீட்டிலே செஞ்சலாம், செலவு கிடையாது. இப்போ நம்ம இதே விஷயம் நம்மளும் செஞ்சு வச்சுருக்குறோம், தொழில் முடக்கத்தை வெட்டி விடுவாங்க, அதாவது எடுத்து கழிச்சு விட்டுடும். இதை செஞ்சு பாருங்கள். இது வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய தொழில் முடக்கமாக இருக்கா, தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கனா வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டு போங்க, குழந்தைகள் இருந்தால் சாப்பாடு சௌகரியெலாம் பண்ணிவிட்டு போங்க. கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா முக்கியமாக போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம்லாம் போகாதீங்க. குழந்தைங்க வீட்டில் பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டு கோயிலுக்கு போங்க, அப்போ தான் பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தொழில் தான். பணப்பெருக்கம் வேணும் இல்லையா, பணம் வேணும் இல்லையா, அதுக்கு ஆளுக்கு ஒரு தொழில் செய்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க தனி, அது உத்தியோகம் வேறு, தொழில் வேறு. தொழில்ன்றது சுயமாக செய்யக்கூடியது, அதில் முடக்கமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எளிமையான வழிகள் இருக்குது, அந்த வழியை பற்றி நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். பொதுவாக வந்து வாழைத்தண்டு இருக்குது இல்லையா, அந்த வாழைத்தண்டு நமக்கு வேணும். வாழைத்தண்டை வாங்கி அதை நறுக்குனிங்கன்னா அதிலேருந்து ஒரு நூல் மாதிரி வரும் வந்து, நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. வீட்டில் வாழைத்தண்டை நறுக்கணும்னா ஒரு நூல் மாதிரி வரும், அதை கையில் சுற்றி ஒன்று ஒன்றா வெட்டினிங்கன்னா அந்த நூல் நிறைய வந்துவிடும், அது சேர்ந்துடும் மொத்தமாக. அந்த நூலெல்லாம் நமக்கு வேணும், அது பெரியவங்களுக்கு தெரியும். இல்லை வாழைத்தண்டை வாங்கி நீங்கள் வெட்டி பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த நூல் தான் நமக்கு தேவை, அதை வச்சு தொழில் முடக்கத்தை சரி பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும், அதை எடுத்துங்க. அடுத்தது வாழைப்பூ. இந்த வாழைப்பூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சமைக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கிள்ளி கீழே போட்டுருவாங்க, அது வேண்டாம், அது சமையலுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருவாங்க, அது நமக்கு வேணாம். இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன பண்ணுங்கள், கொண்டாந்து ரெண்டுத்தையும் எடுத்து நல்ல ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஒரு துவையல் மாதிரி ஆகிடும், அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், அதை தான் துவையல் மாதிரி ஆகிடும். இதை தயாராக இந்த துவையலை எடுத்து வச்சுக்கிங்க. இது கூட நீங்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், கார்போ அரிசின்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கடலை கிடைக்கும், கருப்பு கருப்பாக விதை கிடைக்கும், அதை கொண்டாந்து பொடி பண்ணி இதோடு சேர்ந்து கலந்துக்குங்க. மூணே விஷயந்தான். இதெல்லாம் தயார் பண்ணி வடை மாதிரி தட்டி காய வச்சுடுங்க. காய வச்சுட்டிங்க அப்படின்னா அதை நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் உதிர்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் உதிர்க்கலாம். அப்படியே உதிரலன்னா திரும்பி மிக்சியில் போடுங்க, அதை போட்டு அடிச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடும். இந்த பவுடரில் நெய் குழப்பிக்கிங்க, நெய் இருக்குல்ல, நல்லா சுத்தமான நெய்யை குழப்பினீங்கன்னா மை மாதிரி வந்துடும். அது இதை வந்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல, நெத்தியில் இடக்கூடாது, இதை தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதை எடுத்து தடவி வைங்க. அது எந்த கடையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, கொஞ்சம் மறைவாக தெரிகிற மாதிரியும் இருக்கணும், மறைவாகவும் இருக்கணும், நிறைய பளிச்சுன்னு தெரியக்கூடாது. அது ஒரு கல்லாப்பேட்டி பணம் இருக்கிற இப்படி இப்படி இருக்கிற விதத்தில் நம்ம மேலே தடவக்கூடாது. ஆனால் சில பேர் நெத்தியில் தடவுக்குவாங்க, இது வசியத்துக்கு கிடையாது, இது வேறு தொழில் முடக்கத்தை சரி பண்ணுறது. இது அந்த மாதிரி தடவி வச்சுட்டு வாங்க, தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இது ஈஸியான ஒரு விஷயம் தான், வீட்டிலே செஞ்சலாம், செலவு கிடையாது. இப்போ நம்ம இதே விஷயம் நம்மளும் செஞ்சு வச்சுருக்குறோம், வேணும்னா நம்மளும் ரெடிமேடாக கொடுக்குறது உண்டு தான், வேணும்னா சொல்லுங்கள் நம்ம தரோம். ஆனால் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம், செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இதை செய்து வந்தீங்க அப்படின்னா இதை செய்துக்கிட்டே தொடர்ந்து வாங்க. நைட் ஆனால் கடையோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்த மூடும்போது ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு மூடிடுங்க. இதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம், யாராவது முடக்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கே நேரம் சரியில்லாமல் முடங்கியிருந்தாலும் சரி, அதை அவுத்து விடுற சக்தி இதுக்கிட்ட உண்டு. ஆனால் தினமும் இதை பண்ணணும், நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ஒரே தடவை தான், இதை தினமும் வந்து அப்பப்போ கொஞ்சம் 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 ஒரு நாள் விட்டு அதை தடவினே வரணாங்க. இங்கே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தொழில் முடக்கத்தை வெட்டி விடுவாங்க, அதாவது எடுத்து கழிச்சு விட்டுடும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7 3
3958 16 66.